பொண்ணு பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஐஷுவை நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. வீட்ல காலையில எழுந்ததும் ஐஷுவை எங்கன்னு கேட்பாங்க. ராசாத்தி தான் கூட்டிட்டு போயிருக்கான்னு நீங்க தைரியமா சொல்லுங்க. என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் உன்னை நம்பிதான் அவளை அனுப்புறேன். அவளை பத்திரமா பாத்துக்கோமா. பேர் எங்க போயிருப்பாங்க? சரிங்கம்மா. வா ஐஷு. ஏய் ஐஷு, சதி சபாஷ். படிச்சி நீ இந்த அளவுக்கு இறங்கி வந்து வேலை பாப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ்வளவு தூரம் திட்டி அசிங்கப்படுத்தியும் அத கொஞ்சம் கூட காதுல வாங்காம திரும்ப வந்ததும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான காரியத்தை பண்றனா உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும்? அத்தை, தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைக்காதீங்க. எல்லாம் இவளோட நல்லதுக்காக தான். இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி உங்களை எதிர்க்கணும்னோ இல்ல நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற மரியாதைக்கு பங்கம் வரணும்னு நான் நினைக்கல. போதும் போதும், ஓவரா நல்லவ மாதிரி நடிக்காத. உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். என்ன நீ பிரச்சனை? தம்பி, நீங்களே பாருங்க, உங்க மருமக பண்ணிருக்கிற லட்சணத்தை வீட்டுல இருக்கிற பொண்ணு, அதுவும் நடு ராத்திரியில யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போக பாக்குறா. அவளுக்கு இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் இருக்கு. இந்த நேரத்துல அவளை இப்படி திருட்டுத்தனமா கூட்டிட்டு போய் ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா இவளா பொறுப்பெடுத்துக்குவா? அப்படி ஏதாவது நடந்தா எல்லா கெட்ட பேரும் நம்ம குடும்பத்துக்கு தானே வரும்.